May 20 நிஜத்தின் ஆதிக்கம் லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் போது அவனுடைய சிந்தனையிலும் விவாதத்திலும் பழையது போல வலிமை இருக்காது. கிறிஸ்துவின் சிந்தை உருவாகியுள்ள புதிய வாழ்க்கையின் தெளிவே காணப்படும். நம்மில் பலரும் தேவன் நமக்குள் தந்திருக்கிற புதிய ஜீவனுக்கொத்தவாறு ஆத்துமாவை கட்டியெழுப்புவதற்கு பதில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வாசற்படியில் நிற்பதையே உசிதமாக கொள்ளுகிறோம். நாம் உருவாக்கப்பட்டிருக்கிற விதத்தை நாம் அறியாதிருக்கிறபடியால் தோல்வியடைகிறோம். நம்முடைய கட்டுப்பாடற்ற தன்மையே காரணம் என அறியாதபடி பழியை பிசாசின் மேல் போடுகிறோம். நாம் விழித்தெழுந்தால் யாராயிருப்போம் என்பதை சிந்தி. தகாத மனோநிலை போன்ற ஜபிக்க தகாத சில காரியங்களும் உண்டு. எரிச்சல் ஜபத்தினால் போகாது, அதை மிதித்து தள்ள வேண்டும். அத்தன்மை ஏறக்குறைய சரீரத்திலேயே குடிகொண்டிருக்கிறது. சரீரத்துக்கு அடுத்த தன்மையிலிருந்து எழும்புகிற மனோநிலைகளுக்கு செவிகொடாதிருப்பது தொடர்பான முயற்சியே. அத்தகைய மனோநிலைக்கு ஒரு வினாடி போலும் கீழடங்கக்கூடாது. நம்மை நாமே பிடரியை பிடித்து உலுக்கும்போது செய்ய இயலாதவை என்று நாம் முன்பு கூறியவற்றை இப்போது செய்ய முடியும். ஆனால் நம்மில் பலரும் அப்படி செய்வதில்லை என்பதே சாபத்துக்குரிய காரியமாகும். ஆவிக்குரிய தைரியம் உருவெடுப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.